டெக்னாலஜி அப்படின்னு சொன்னா, கிச்சன் டெக்னாலஜிங்கிறது சொல்றதை விட டெக்னாலஜி வந்து வேர்ல்டே வந்து இன்செப்பரபிள் ஆயிடுச்சு இப்ப. ஸோ டெக்னாலஜியை நம்ம இந்த வேர்ல்டோட எந்த ஆஸ்பெக்ட்ல எதுவுமே பிரிச்சு பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப கிட்ஸும் வந்து இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து லைக் உலகத்துல ஒரு விஷயம் இருக்கிறப்ப அவங்களால டெஃபினட்டா அது இல்லாம நீ இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நம்மளால. அதனால இன்னவேட்டிவ்ல லைக் சுத்தி வர அவங்களை சுத்தி டெக்னாலஜி தான் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து கிட்ஸும் டெக்னாலஜி பவுண்ட் ஆயிடுறாங்க. பட் அதுல இப்ப என்ன ப்ராப்ளம்னா, சின்ன வயசுல இருந்தே பசங்க மொபைல் போன்ஸ் அண்ட் டிவி அதனால அப்படியே போயிட்டு இருக்கும் போது, எந்த 5 இயர்ஸ் பார்த்தாலும் சரி 25 இயர்ஸ் பார்த்தாலும் சரி, பக்கத்துல என்ன நடக்குது, பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. மொபைல்ல தெரியாதவங்க ஆர் தேவையில்லாத டெக்னாலஜி இந்த மாதிரி ஜங்கா தான் லைஃப் லீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஹெல்தி ப்ராக்டிஸ்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த யூடியூப் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு பசங்க எஜுகேஷனலா டெவலப் ஆகணும்ல, லைக் கொஞ்சம் கத்துக்கலாம், லைக் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரி லைக் பேசிக் சயின்ஸ் எல்லாம் கத்துக்கலாம்ல. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்கு அது டூலா இருக்கும். ஸோ இப்போ மேபி அது அதனால வந்து குழந்தைங்களை பேச வைக்கிறதுக்கு அந்த மாதிரி டைம்ல வந்து மேபி ரைம்ஸ் பார்த்தா அவங்க இன்டராக்ட் பண்ணி பேச கத்துக்கலாம்ல. ஆனா இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம ஜெனரேஷன் எல்லாம் கண்ணாடி போட்டது வந்து ஒரு 10 வயசுல 15 வயசுல, இப்ப 3 வயசுல 4 வயசுலயே போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்குதான் இம்பாக்ட் இருக்கு. அண்ட் ஹெல்த்துமே பாத்தீங்கன்னா ஒபேசிட்டி இப்போ ஒரு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை, ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்லவுச்சிங், இம்ப்ராப்பர் போஸ்டர் எல்லாமே இப்போ சின்னதுல இருந்தே வந்து வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த டெக்னாலஜி தான். ஏன்னா அந்த டெக்னாலஜியை ரைட்டா யூஸ் பண்ணலாம், பட் அவங்களோட சின்ன உலகத்துக்குள்ள அந்த ரைட் ரைட் ராங் அதெல்லாம் இப்ப புரியுமானே தெரியல. டெக்னாலஜி இல்ல போயிடுது. இப்ப கிட்ஸோட ஹாரிசான் என்ன ஆயிடுச்சு, அவங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் ஒரு பக்கம், அவங்களோட எமோஷனல் ஒரு இன்டெலிஜென்ட் கோஷன்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிட்ஸோட ஹாரிசானே வந்து ஒரு கிட்டால எவ்வளவு முடியுங்கிற அந்த லிமிட்ட வந்து இப்ப கிட்ஸ் அவங்களே அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணாங்க. ஒரு 1 இயர் கிட்டால என்ன முடியும், இல்ல 3 இயர்ஸ் கிட்டால என்ன முடியுங்கிறத இப்ப வந்து அந்த ஸ்டீரியோடைப்புக்கு இது வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு மேத்ஸ் பசில் சொல்ல முடியுது, அதே மாதிரி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான இங்கிலீஷ் வேர்டு அவங்களால பேச முடியுது, சரளமா வந்து இங்கிலீஷ் பேச முடியுது, ஒரு குரோனப்க்கு ஏத்த மாதிரியான ஒரு இங்கிலீஷ் பேச முடியுது, மேத்ஸ் சால்வ் பண்ண முடியுது. ஸோ அந்த லெவல்ல வந்து இன்டெலிஜென்ஸ் லெவலே வந்து ரீடிஃபைன் பண்ணிருக்கு. இப்ப நம்ம ஜென்ரேஷன் இருந்த அந்த இன்டெலிஜென்ஸ் லெவலையும் இப்ப இருக்கிற லெவலையும் வந்து பார்த்தா அது வந்து டோட்டலா வந்து வேற லெவலுக்கு எடுத்து போயிருக்குன்னா டெக்னாலஜி தான் ரீஃபைன். ஆனா இப்போ வந்து நம்ம ஜென்ரேஷன்லயே எடுத்துக்கிட்டோம்னா எப்படியும் இப்போ வந்து ஒரு மேக்ஸ் வந்து கத்துக்கணும், பேசிக் அடிஷன் கத்துக்கணும்னா மேபி இந்த டெக்னாலஜியோட இன்டர்வென்ஷன்னால மேபி இந்த குழந்தைங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாலே கத்துக்கலாம். ஆனா இப்போ ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படி இல்லை, நம்ம ஜென்ரேஷன்ல ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு, இப்ப இருக்கிறதும் இப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம கத்துக்கிறது வந்து இன்கேஸ் முன்னாலே கத்துக்கிட்டு ஹெல்த் ஸ்பாயில் ஆகும்னா அது தேவையான யோசிக்கணும். இப்ப நம்ம ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாம், இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போறோம். ஸோ ஃபுட் அண்ட் பேசிக் அம்யூனிட்டிஸ் நமக்கு வேணுங்கிறதுனா அது கிடைச்சிருதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பீப்புளே கிடையாது, ஒன்லி மொபைல் அண்ட் மற்ற இன்டராக்ஷன், லைக் இந்த டைரக்டா நம்மளால பார்க்க முடியாது. அப்படி இருந்தா அந்த உலகம் எப்படி இருக்கும்? இப்ப அது எதுவுமே இல்லைன்னா லைக் கிட்ஸோட வந்து யார் வந்து கிட்ஸோட இப்ப டைம் வந்து என்கேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும். பிகாஸ் அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கிட்ஸோட இருக்கிற டைம் வந்து லைக் அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் வந்து ரீடிஃபைன் ஆச்சு. ஸோ இப்ப என்னன்னா நம்ம வந்து கிட்ஸ் வந்து பாத்துக்கிறது லைக் இப்ப அந்த காலத்துல இந்த 10 சில்ட்ரன் ஒரு 12 சில்ட்ரனையும் வந்து அவங்களால பாத்துக்க முடிஞ்சது, அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பேர்டனா அப்படி இருந்ததே கிடையாது. பட் இந்த காலத்துல வந்து லைக் பேரண்ட்ஸ்க்கும் வந்து அவங்களோட வந்து ப்ரையாரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப ரேரா சில பேர் வந்து நம்ம இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கிட்ஸோட, கண்டிப்பா வந்து உட்காரணும் அவங்களோட, அப்படி பாக்குற வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிடுறாங்க. ஸோ அதனாலதான் வந்து இப்ப ப்ரீ ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுமே இருக்கட்டும் லைக் அந்த ஏஜ் வந்து கம்மியாயிடுச்சு. 3 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க. 1 இயர்ல இருக்கிற கிட்ஸே ஓகே கிரீச்சர் அந்த மாதிரி கொண்டு போய் நம்ம விட்டுடலாம் அப்படி யோசிக்கிற மென்டாலிட்டி வந்து. ஸோ இதுவே வந்து டெக்னாலஜிக்கும் அப்ளை ஆகுது. இப்ப பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணி ரைம் சொல்லி கொடுக்காது, ஓகே நம்ம டெக்னாலஜி வந்து இன்டர்வியூ ஆகி சொல்லி கொடுக்குது அப்படிங்கிறப்ப ப்ராப்ளம் இல்லாம ஓகே அதை வந்து அவங்க கேட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஸ்கூலுமே இப்போ ஆன்லைன் மோட் எடுத்துட்டனால அந்த குழந்தை பருவத்தோட அந்த விளையாட்டு சோஷியலைசேஷன் எல்லாமே மிஸ் ஆகுது. ஆமா, ஆனா இப்ப இந்த மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸ்ல இப்ப இது வந்து இப்ப கண்டிப்பா ஒரு ஆப்ஷனே இல்ல, ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லங்கும் போது இந்த டெக்னாலஜி வந்து அட்லீஸ்ட் வந்து லைக் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் அளவுக்கு பெட்டரா இல்லைனாலும் லைக் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பாத் ஒரு பிரிட்ஜ்மா இருக்குல்ல, லைக் வந்து கத்துக்கிறதுக்கு எஜுகேஷனை ரீச் பண்றதுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ்மா இல்லைனாலும் ஓகே ஒரு சின்ன பாத்வேமா இருக்குல்ல அது ரீச் பண்றதுக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிடுது இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன ஆயிடுது, கிட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கூலோட இருக்கிற அந்த டச்சே போயிடுது. ஸ்கூல்னா வந்து இது மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க டிஸ்டன்டா, அப்படிதான் இருக்கே தவிர ஸ்கூலுக்கு போய் அவங்க லேர்ன் பண்ற அந்த மேனர்ஸ் இல்ல டிசிப்ளின் இல்ல அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மெமரிஸ் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து லூஸ் ஆகுது. அண்ட் சாதாரணமா கிட்ஸ்க்கு ஸ்கிரீன் டைமே இருக்கக்கூடாது, எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்களுக்குன்னு சொல்லுவாங்க இல்ல அரை மணி நேரம் மேக்சிமம் இருக்கலாம்னு, இந்த ஸ்கூலே 2 hoursல ஸ்கிரீன் டைம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா தே ஆர் எக்ஸ்போஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி கொரோனா இனிமேல் இதே இது டிஜிட்டல் டைம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், இன்கேஸ் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் டைமே லைக் இல்லாமல் வேற எந்த மோட்ல வைக்க முடியும் லைக் ஸ்கூல் அது ஒரு ஆப்ஷனே இல்லாததுனால தான் லைக் இந்த டெக்னாலஜிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாமே. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த கிட்ஸ்க்கு வந்து லைக் அது சொன்ன மாதிரி ஸ்கூலே வந்து இவ்வளோதான் நமக்கு வந்து இது மாதிரி தான் இருக்க போகுது எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ராங் இம்ப்ரெஷன் வந்து கிட்ஸ்க்கு கிரியேட் ஆகுது, இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் அவங்க ஒரு அவுட் சைட் வேர்ல்டை விட்டுட்டு எஜுகேஷனை வந்து ஒரு வேர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வந்து அடைக்க பார்க்குறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட க்ரோத்க்கோ இன்டெலிஜென்ஸ்க்கு எல்லாமே வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும், எந்த அளவுக்கு அவங்களால கம்ப்ளீட்டாக இது பண்ண முடியும் அண்ட் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டையும் லைக் அதுக்குள்ளே போய் தேடுறாங்க. எஸ்பெஷலி இதே கோவிட் நம்ம கோட் பண்ணோம்னா ஸ்கூலுக்கு வந்து எஜுகேஷனுக்கு வந்து டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணிருக்கு டெக்னாலஜி சொல்லலாம், ஆனா வந்து வெளியில போய் இப்ப கிட்ஸ் விளையாடுறது இப்ப அதுவுமே கம்மியாயிடுச்சு. அவங்க பிளே பண்ற அந்த டைம் பிளே டைமே வந்து ஸ்கிரீன்குள்ள கொண்டு வராங்க அண்ட் வந்து அவங்களோட ரிமைனிங் லீசர் டைம் அதுவும் வந்து ஸ்கிரீன்குள்ள. ஸோ எல்லாமே அதே மாதிரி தூங்குறதுக்கு இப்ப டைம் கேட்டு தூங்குற ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அதுவும் வந்து டெக்னாலஜி, இப்ப எல்லாமே டெக்னாலஜியில வந்து இம்பாக்ட் ஆகிறப்ப ஃபுல் டே அவங்களோட டிபெண்டன்ஸ் வந்து அதிகமாயிடுது டெக்னாலஜியில. இந்த ரேடியேஷனும் இருக்கு மொபைல் சிக்னல் ரேடியேஷன் இதெல்லாம் எந்த அளவு இம்பாக்ட் பண்ணும் அந்த ஸ்மால் பிரெயின்ஸ் என்ன தெரியல. ஆமா மேபி ஆமா லைக் பிசிக்கலா நம்ம வந்து பிசிக்கலா நம்ம பாடி ஹெல்த் வந்து ஆப்வியஸா வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம இன்னொரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள போனோம் லைக் இமேஜினரி வேர்ல்டுன்னு இல்ல இன்கேஸ் ஒரு டைம் மிஷின்மா எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது, என்கிட்ட இப்போ ஒரு மொபைல் இருக்கு ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் நல்ல மொபைல் இருக்குதுன்னா இன்கேஸ் நான் வந்து ஒரு 1998 and 1995 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தனால அவங்களுக்கு அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிது, மென்டல்ல வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்ல. இந்த காலத்து பசங்க பென்சில் உடஞ்சாலும் டிப்ரெஷன் போயிடுறாங்க, சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. சோ இப்ப கன்சல்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து நம்ம ஒரு கிட்ட இருந்து லைக் அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியாது இல்லை பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து பிசிக்கலா இம்பாசிபிளா ஆயிடுச்சது, ஏன்னா வந்து ஹோல் வேர்ல்ட் டெக்னாலஜியில மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப நம்மளால வந்து இது பண்ண முடியாது. ஆனா நம்ம எந்த லெவலுக்கு வந்து கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்றோங்கிறது கம்ப்ளீட்லி அதோட என்விரான்மெண்ட்ல அதை சுத்தி இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் சுத்தி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில வந்து டோட்டலாவே இருக்கு. ஸோ மேக்ஸிமம் அதை நம்ம கம்மி பண்ணி அந்த டிபெண்டன்ஸ் ரெடியூஸ் பண்ணி வேர்ல்ட்ல வந்து லைக் அவுட் சைட் த வேர்ல்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறது நம்ம குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே காமிச்சோம்னா இந்த க்ரோ அப் லைக் தட் அவங்களுக்கு போக போக வந்து அந்த டெசிஷன் தெரியும், ஃபோன்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்படிதான் இருக்கணுங்கிற அந்த டிசிப்ளின் வந்துச்சுன்னா எஸ் கண்டிப்பா வந்து அந்த பேலன்ஸ் அப்ரோச் இருந்தா கரெக்டா இருக்கும்.